ஸோ ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் கேல. இன்றைக்கி நான் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, உங்களால் தான் இப்போ நான் 73 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரூம் டூ ஜி ஹோம் டூ டா 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 டா. சரி, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டு வந்துடலாமா? போட்டலாம். அவன் இன்ட்ரோ இல்லையில சொன்ன மாதிரி. சார், இனிமேல் தான் இன்ட்ரோ எடிட் பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு கதை சாத்தி விடுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா, கிராஃப்டிங் டோரு, சி கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் வேறு என்னது அது என்ன பேரும் தரல, அது சமைக்கிற மிஷின் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த இடத்துல செஸ்ட் வச்சுருக்கேன். செஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல லேம்ப்பு, அப்புறம் அந்த ஸ்டடிங், அந்த இதை நம்ம படிப்பாளியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல ஒரு அண்டர்கிரவுண்ட் உருவாக்கி வச்சுருப்பேன், அதாவது சீக்ரெட் பிளேஸ் மாதிரி. ஸ்வை அப்படியே நேராக போய் இந்த இடத்துல ஒரே ஒரு காப்பர் மட்டும் இருக்கு, அதை எடுக்காமல் வச்சுருக்குற அப்படியே. அப்புறம் நேராக உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்மார் வைக்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது இருக்குது, அது என்ன என்சன்ட். என்சன்ட்டுங்க, ஆனால் அது என்னன்னு தெரில, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒர்க் ஆகாமல் சொல்லுங்கள் கைஸ். ஸோ என்ன பண்ணுறது, ஸோ இன்னும் நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆட்சியில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே போகிற ஒரு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அடைக்கணுங்க. இந்த இடத்துல ஒரு சூறு போட்டு டப்பக்க 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 டப்பக்கன்னு அடைக்கணும். ஸோ வாங்க, இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போயிட்டு மேலே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சகப்பு கலர் பெட் வச்சுருக்கேன் இருக்கு. அப்புறம் வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. கதை தந்துட்டு போவோம். நம்ம வாய்ஸ் ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்ச நாளாக ஒரே இரும்பலாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. ஸோ இதோ இது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மருந்து. ரொம்ப இரும்பலாக இருக்குது. ஸோ இதான் நம்மளோட லுக்கு, வீட்டு லுக்கு. ஸோ நல்லா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடு கிட்ட வீடியோ எடுத்துருந்தேங்க, அது என்ன தெரில டெலிட் ஆயிடுச்சு. சம்ம அந்த இடத்துல அழுகிற நிலைமைக்கு போயிட்டேங்க. 3 மணி நேரம் வீடியோங்க டெலிட் ஆயிடுச்சு. கருமை முடிச்ச டியூ ரெக்கார்டு குட்டி சாத்தான். கஷ்டப்பட்டு எடிட் பண்ணலாம். உள்ளே போகிறேன் வீடியோ காணும். என்னடா வீடியோ காணும், சரி அதை பக்கம் இருக்குன்னு சொல்லி வீடியோ ஸ்கூலில் போனேன். வீடியோ ஸ்கூல்லே காணாங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. அது வீடு கட்டினது, அப்புறம் கிளாஸ் வச்சு, அப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். அண்டர் கிரவுண்ட் வீடு வேணால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸோ அதை நான் கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல புக்ஸ் வச்சுருக்கேன். ஏன்டா இது என்ன படிப்பாளியன்னு கேட்டிங்கன்னா, சேச்சே அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்னொரு செஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. இதில் வந்து நான் பில்டிங் கட்டுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ மொட்டை மாடி காமிச்சிடலாமா? அதாவது மேலே வெளியே போடவே வெளியே போடா போயிடுச்சு. டன் சரி, கதை சாத்து மேலே ஏறுறா, இன்னும் ஏற முடியல. சரி, வெயிட் பண்ணுங்க. போயிட்டு பிளாங்க் எடுத்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு ஏறலாம். என்ன பிளாங்க் என்ன எடுக்கலாம்? சரி, ஓகே, பிளாங்க்ஸ் எடுக்கலாமா? சரி எடுப்போம். அதை எடுத்துகிட்டு வை வெளியே ஓடாரே. ஸ்வை அம்மா, என்னடா இவ்வளோ ஒரு டேமேஜ் குறைஞ்சிருச்சு. சின்ன ஹைட்டில் தான் எனக்கு வச்சு. அப்புறம் என்ன, ஏங்க ஏமாத்துறாங்கங்க. இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கே 10 செகண்ட் போயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தா வெறியாகாது என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டே. ஸோ இதான் மேலே இருக்கிற லுக்கு. ஸோ நல்லா இருக்கணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஹெச்டி இல்லை, எனக்கு எப்படி கிராஃபிக்ஸ் மாற்றணும்னு தெரியல மைண்ட் கிராஃப்டில். அது ஃபஸ்ட்டு பழங்கினாங்க, ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுக்கலாம் எப்படி மாற்றிக்கலாம், எத்தனை இப்படி மாற்றணும்ட்டு. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனெக்ட் பண்ணி ஆட் செலக்ட் பண்ணிக்கோங்க. யாரே இதுவே சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்களேன், ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேமிங் பிஎல். சரி ஓகேங்க. கட கட கடு கடுன்னு ஓடியாச்சு. அச்சமில்லே அச்சமில்லே ஓடு, அச்சமில்லே ஓடு. வேறு என்ன இடத்த காமிக்கல நான், ஏங்க யாருக்கு சி என்ன டிடி பைஸ் வருது. ஸோ இது யாருக்காச்சு கோல் எங்கே இருக்குன்னு தெரியுமாங்க?
கால் எங்கே இருக்குன்னு தெரியுமா கைஸ்? சரி விடுங்க, சரி கைஸ் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த இருக்குன்னு தெரில, நானா ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடுறேன் கிடைக்கிறது. ஒரு தடவை ஜாம்பி ஃபஸ்ட் டைம் விளையாடும்போது ஜாம்பி கறி எடுத்துனட்டு என்னடா பிளட்டு குறையுது இதே இதே என்னடா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ, இந்த இடத்துல ஆறுமாறது இருக்குது. பிடிச்சி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சைடு ட்ரெஸ் போயிடும். வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன காமிக்கல, எல்லாமே காமிச்சாச்சு, வேறு என்ன காமிக்கல, மொட்டை மாடி காமிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன், அது கூட நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே வாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்னது கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கேவுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு நிறைய டைமண்ட்ஸு கோல்டனு யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் கிடைக்கிதான் என்ன பார்த்துக்கலாம், அதனால தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதாக லுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆசையில் பிடிக்கோங்க. அதான் நாங்கள் போகிற ஒரு உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன்.